தொடர்ந்து பிரபலங்கள் பலரும் நாளுக்கு நாள் கொரோனா தொற்றின் காரணமாக உயிரிழந்துட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் ரசிகர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. இது வரைக்கும் ஏராளமான திரை பிரபலங்கள் தொடர்ந்து வரிசையாக நாளுக்கு நாள் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திரையுலகத்தைச் சேர்ந்த பல பிரபலங்களும் கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் சினிமா வரைக்கும் ஏகப்பட்ட திரை பிரபலங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து உயிரிழந்துட்டு வராங்க. தமிழ் திரையுலகத்தில் இதுவரைக்கும் ஏராளமான நடிகர் நடிகைகள், ஒளிப்பதிவாளர்கள், இயக்குநர்கள், காமெடி நடிகர்கள் அப்படின்னு பலதரப்பட்ட திரையுலகத்தைச் சேர்ந்த பிரபலங்களும் உயிரிழந்துட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையுமே மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில் பல அரசியல் கட்சி தலைவர்களும் பல அரசியல் பிரபலங்களும் வந்து கொரோனா தொற்றின் காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் அச்சத்தையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்திட்டு இருக்கு. கொரோனா தொற்றின் காரணமாக மட்டுமின்றி உடல்நல பாதிப்புகளாலையும் வயது மூப்பின் காரணமாகவும் விபத்துகளாலையும் வந்து தொடர்ந்து நாளுக்கு நாள் ஒவ்வொரு பிரபலமாக உயிரிழந்துட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் மக்கள் மத்தியில் தினம் தினமும் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில் தேமுதிக கட்சியைச் சேர்ந்த ஒரு பிரபலமான ஒரு முக்கியமான நிர்வாகி சமீபத்தில் உயிரிழந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் வந்து அந்த கட்சியினர் மட்டுமின்றி தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக கட்சியைச் சேர்ந்த விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்களாம். அவர் யார் அப்படின்றத பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது தேமுதிக கட்சியினுடைய முக்கியமான ஒரு நபர் தான் முஜிபுர் ரஹ்மான். இவர் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பூர்வீகமாக கொண்டவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்துக்கிட்டு மதுரையில் 2004 வருடம் தேமுதிக கட்சியைச் சேர்ந்த விஜயகாந்த் அவர்கள் அந்த கட்சி நிறுவனப்பிலிருந்து இந்த கட்சியில் இருந்துட்டுருக்காரு. முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தொழில் சங்க பேரவை மாநில பொருளாளராகவும் இருந்துட்டுருக்காரு. தேமுதிக கட்சிக்காக பல நல்ல நல்ல விஷயங்களையும் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேமுதிக கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடு பற்றிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மேலும் முஜிபுர் ரஹ்மான் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய தீவிர ரசிகனாகவும் கட்சியினுடைய தீவிரமான ஒரு தொண்டனாகவும் இருந்து இருந்திருக்காரு. பல அரிய நல்ல நல்ல விஷயங்களை வந்து பண்ணியிருக்காரு. இவருடைய இறப்பு விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக வந்து கருதப்படுது. இதைத் தொடர்ந்து விஜயகாந்த் மற்றும் அவருடைய குடும்பத்தார் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஆழ்ந்த வருத்தத்தை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. பல பிரபலங்களும் ரசிகர்களும் அவருடைய இறப்புக்காக இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வராங்க.